Hi friends, இப்ப நாம 2019 ஜூலை 5th கான கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். முதலாவதா நேஷனல் நியூஸஸ் பத்தி பார்க்க போறோம். யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது இது நம்ம உதய் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க ஆதார் சேவா கேந்திரா இதை வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. இது வந்து டெல்லியிலையும் விஜயவாடாலையும் செட்டப் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேசிஸ்ல ஒரு பைலட் ப்ராஜெக்டா இதை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. உதய் அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா ஜெனரலா இந்த ஆதார் கார்டு எல்லாம் நம்மளுக்கு இஷ்யூ பண்றது இவங்களுடைய வேலை. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆதார் இது சம்மந்தப்பட்ட அப்டேஷன்ஸ், என்ரோல்மெண்ட்ஸ், இது ரிலேட்டட் அதர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் இந்த ஆதார் சேவா கேந்திரா மூலியமா செயல்படுத்த போறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் உதய் தங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆதார் சேவா கேந்திரா இதை எந்த இடத்துல ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்கலாம். அதுக்கான ஆன்சர் டெல்லி அண்ட் விஜயவாடா. அடுத்ததா ஒரு சில முக்கியமான அக்ரிமெண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். இதுல முதலாவதா ஆயுஷ் மினிஸ்ட்ரி, அவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அவங்க கூட சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஆயுஷ் செக்டர் அதை வந்து முழுக்க முழுக்க டிஜிட்டலைஸ் பண்றதுக்காக இந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி சென்டர் ஃபார் செல்லுலார் அண்ட் மாலிகுலர் பயாலஜி அவங்களும், சென்டர் ஃபார் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அண்ட் டயக்னாஸ்டிக் அவங்களும் சேர்ந்து ஒரு எம்ஓயு வந்து சைன் பண்ணிருக்காங்க. இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஜெனெட்டிக்ஸ் இது சம்மந்தப்பட்ட டிசார்டர்ஸ் இதை வந்து எப்படி புது முறையில் எப்படி இதை டயக்னோஸ் பண்ணலாம், எப்படி இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது பற்றி, அதே மாதிரி இதை எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ரிசர்ச் பண்ணுறதுக்காக இந்த எம்ஓயு வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி அவங்க ஐபிஎம் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்டென்ட் அது வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் அவங்களுக்கு பருவநிலை மாற்றம், அதே மாதிரி சாயில் மாய்ஸ்டர் இதை பற்றினால இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து கொடுக்கறதுக்காக இந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி யார் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு இந்த மாதிரி வெதர் ஃபோர்காஸ்ட் அண்ட் தென் சாயில் மாய்ஸ்டர் இன்ஃபர்மேஷனுக்காக இந்த ஃபார்மர்ஸ்க்கு இது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்கலாம். இதுக்கான ஆன்சர் ஐபிஎம். அடுத்ததா 2019 குளோபல் எக்ஸலன்ஸ் அவார்டு ஆஃப் யூஎஸ்ஐஎஸ்பிஎஃப், அதாவது யூஎஸ் இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ஃபோரம். ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் விப்ரோ சேர்மன் அசிம் பிரேம்ஜி இவங்களுக்கும், மாஸ்டர் கார்டு சிஇஓ அண்ட் பிரசிடென்ட் அஜய் பங்கா இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் அண்ட் தென் இந்தியா இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையில அந்த ரிலேஷன்ஷிப் அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக இவங்களுடைய அந்த கான்ட்ரிபியூஷனை பாராட்டுற விதத்தில் இந்த அவார்டு வந்து இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் அண்ட் சிஇஓ ஆஃப் மாஸ்டர் கார்டு யார் அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்கலாம். அதுக்கான ஆன்சர் அஜய் பங்கா. அடுத்த வருஷம் இன்டர்நேஷனல் நியூஸ் பத்தி பார்க்க போறோம். வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பர்ன் அண்ட் பிளாஸ்டிக் சர்ஜரி இன்ஸ்டிடியூட் இது வந்து பங்களாதேஷ் கேபிட்டல் டாக்கால இதை வந்து தொடங்கியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 6 lakh பீப்புள் ஜென்ரலா பங்களாதேஷ்ல வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த மாதிரி இன்ஜுரிஸ்னால பாதிக்கப்படுறாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது தீக்காயங்கள், ஸோ இதனால் வந்து பாதிக்கப்படுறதா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி காயங்கள்னால அவஸ்தப்படுறவங்களுக்கு பயனடைகிற விதத்தில் இந்த ஒரு இன்ஸ்டியூட் வந்து தொடங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஷேக் ஹசீனா நேஷ்னல் பேர்ன் அண்ட் பிளாஸ்டிக் சர்ஜரி இன்ஸ்டியூட், அதாவது அந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் அவங்க பேர்லேயே வந்து இந்த ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு வந்து பெயர் சூட்டியிருக்காங்க. பங்களாதேஷ் இவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா, இவங்களுடைய கேபிட்டல் டாக்கா, இவங்களுடைய கரன்சி டாக்கா. இது நியூஸ் பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பர்ன் அண்ட் பிளாஸ்டிக் சர்ஜரி இன்ஸ்டியூட் இது வந்து எங்க தொடங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்கலாம். அதுக்கான ஆன்சர் பங்களாதேஷ். அடுத்ததா இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அவங்க ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்து வெளியிட்டிருக்காங்க. இதன்படி பார்த்தோம்னா ஈரான் இந்த மாதிரி யுரேனியம் ஸ்டாக் பைல் லிமிட் அதை வந்து தாண்டி இருக்காங்க அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. 2015 இது சம்மந்தப்பட்ட ஒரு நியூக்ளியர் டீல் வந்து போடப்பட்டிருக்கு. இதன்படி பார்த்தோம்னா ஒரு 300 kilograms வரைக்கும் யுரேனியம் வந்து தயாரிக்க கூடாது, அதுவும் முக்கியமாக என்ரிச்டு யுரேனியம் வந்து வச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஈரானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை இப்போ ஈரான் மீறி இருக்கிறதா ஐஏஇஏ வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஈரான் இவங்களுடைய கேபிட்டல் டெஹ்ரான், இவங்களுடைய கரன்சி ரியால், இவங்களுடைய சுப்ரீம் லீடர் அலி கமேனே. இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும்
ஐஏஇஏ இந்த மாதிரி எந்த கண்ட்ரி இந்த யுரேனியம் ஸ்டாக் பைல் அந்த லிமிட்டை வந்து பிரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். இதுக்கான ஆன்சர் ஈரான். அடுத்த ஒரு சில எக்கனாமி பேஸ்ட் நியூஸஸ் பார்க்க போகிறோம். அடுத்ததா ஒரு சில எக்கனாமி பேஸ்ட் நியூஸஸ் பார்க்க போகிறோம். நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் இப்போ தொடங்கியிருக்கிற நரேந்திர மோடி அவங்களுடைய அந்த செகண்ட் டேர்ம் அவங்க கவர்மெண்ட்னுடைய ஃபர்ஸ்ட் ஜெனரல் பட்ஜெட் அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அதே மாதிரி இந்தியாவை ஒரு $5 trillion எக்கனாமியை மாற்றுறது, ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் அண்ட் வாட்டர் செக்யூரிட்டி, இதை பற்றின விஷயங்கள்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி கவர்மெண்ட் சார்பில் ஒரு 10-point விஷன் ஒன்றத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்தியாவை ஒரு நெக்ஸ்ட் லெவல் அதை வந்து கொண்டு போகிறதுக்கான ஒரு 10-point விஷன் டாக்குமெண்ட்ஸ் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களால் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 10 points என்னென்ன அப்படின்றது இங்கே கொடுத்துருக்கு. இதில் முக்கியமாக ஃபிசிக்கல் அண்ட் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதே மாதிரி டிஜிட்டல் இந்தியா, இந்த மாதிரியான ஏரியாஸ் ஃபோக்கஸ் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஜெனரல் பட்ஜெட் 2019 இதை யாரை ப்ரெசென்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கான ஆன்சர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன். அடுத்ததா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு 6-member ஒர்க்கிங் குரூப் ஒன்றத்தை வந்து கன்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் அவங்களுக்கான ரெகுலேட்டரி அண்ட் சூப்பர்வைசரி ஃப்ரேம் ஒர்க் செட்டப் பண்ணுறதுக்காக, அதை ரிவ்யூ பண்ணுறதுக்கான இந்த கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதனுடைய ஹெட்டாக தப்பன் ராய் இவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்களுடைய கவர்னர் சக்திகாந்தா தாஸ், இவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் இருக்குது. இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி RBI செட்டப் பண்ண அந்த ஒர்க்கிங் குரூப் அதனுடைய ஹெட் யார் அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்கலாம். அதுக்கான ஆன்சர் தப்பன் ரே. அடுத்ததா பாரதி ஆக்சா லைஃப் POS சரல் ஜீவன் பீமா யோஜனா, இதை வந்து பாரதி ஆக்சா லைஃப் இன்சூரன்ஸும் அதே மாதிரி ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஒரு ஆஃபர் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அண்டர் இன்சூர்ட் அதே மாதிரி அன்இன்சூர்ட் செக்மெண்ட்ஸ் அதை வந்து ரீச் பண்ணுறதுக்காக இந்த ஒரு பாலிசி இந்த ஆஃபரை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது இன்சூரன்ஸே எடுக்காதவங்க அல்லது இன்சூர்டு இல்லாத செக்மெண்ட்ஸ், ஸோ இந்த ஒரு செக்மெண்ட் சேர்ந்த மக்கள் அவங்களை ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3-5 lakhs வரைக்கும் ஒரு இன்சூரன்ஸ் லைஃப் கவர் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 18-55 வரைக்கும் இருக்கிறவங்க இதில் என்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் பாரதி ஆக்சா லைஃப் இன்சூரன்ஸ் யார் கூட டைப் போட்டு இந்த மாதிரி பாரதி ஆக்சா லைஃப் POS சரல் ஜீவன் பீமா யோஜனா இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்கலாம். அதுக்கான ஆன்சர் ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க். அடுத்ததா கர்நாடகா பேங்க் வந்து ஒரு NPA ரெக்கவரி ப்ராசஸ் டூல் ஒன்றத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதனுடைய பெயர் வசூல் சோ FT அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது இது என்னென்னா வசூல் சோ ஃபாஸ்ட். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் வாராக்கடன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் அதை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்காக இந்த ஒரு டூல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து கர்நாடகா பேங்கினுடைய MD & CEO மகாபலேஸ்வரா MS அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் கர்நாடகா பேங்க் லான்ச் பண்ண அந்த டூல் அதனுடைய பெயர் என்ன அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்கலாம். அதுக்கான ஆன்சர் வசூல் சோ FT. அடுத்ததா ICICI பேங்க் வந்து இண்டோ ஸ்டார் கேபிட்டல் அவங்க கூட சேர்ந்து டயப் போட்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் ஃபினான்சிங் வந்து பண்ண போறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்மால் அண்ட் தென் மீடியம் ஃப்ளீட் ஓனர்ஸ் த கார் ஓனர்ஸ் அவங்களுக்கு வந்து நியூ அதே மாதிரி ஓல்டு கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் அவங்களுக்கு வாங்குறதுக்காக ஃபினான்ஸ் பண்ண போறதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் ICICI பேங்க் யார் கூட டயப் போட்டு இந்த மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கல் ஃபினான்சிங் பண்ண போறதா க்வெஸ்சன் கேட்கலாம். அதுக்கான ஆன்சர் இண்டோ ஸ்டார் கேபிட்டல். அடுத்ததா பாரதி ஏர்டெல் லிமிடெட் அண்ட் பாரதி ஹெக்ஸாகாம் லிமிடெட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா டாடா டெலி சர்வீசஸ் லிமிடெட் அண்ட் டாடா டெலி சர்வீசஸ் மகாராஷ்டிரா லிமிடெட் இதை வந்து அக்வயர் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க. அதாவது இந்த டாடா கம்பெனிஸ் ரெண்டுமே வந்து பாரதி ஏர்டெல் இந்த கம்பெனி கூட இணைய போகிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது இதன் மூலயமா டாடா அவங்களுடைய கஸ்டமர்ஸ் அசர்ட்ஸ் ஸ்பெக்ட்ரம் லைபிலிட்டிஸ் எல்லாமே வந்து ஏர்டெல் அந்த கம்பெனி கூட மர்ஜ் ஆக போகிறதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் எந்த கம்பெனி இந்த மாதிரி டாடா டெலிஸ் இந்த கன்சியூமர் மொபைல் பிஸ்னஸ் இதை வந்து மொத்தமாக மர்ஜ் பண்ண போகிறதா க்வெஸ்சன் கேட்கலாம். இதுக்கான ஆன்சர்
ஆட்டல். அடுத்தது ஒரு சில டெத் நியூஸஸ் பத்தி பார்க்க போறோம். பசந்த் குமார் பிர்லா, இவர் வந்து பிர்லா குரூப் அதனுடைய ஹெட், இவர் வந்து இப்ப ரீசெண்டா இறந்துட்டாரு. அதே மாதிரி ஃபேமஸான கம்யூனிஸ்ட் பார்ட்டி லீடர் சந்தோஷ் ராணா, அவர் வந்து இப்ப ரீசெண்டா இறந்துட்டாரு. இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் சந்தோஷ் ராணா இவர் இப்ப இறந்துட்டாரு. இவர் வந்து எந்த ஃபீல்டை சேர்ந்தவர் அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்கலாம். அதுக்கான ஆன்சர் பாலிடிக்ஸ். அடுத்தது ஒரு சில முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அதனுடைய இன்டர்ம் சீஃபா எக்கனாமிஸ்ட் டேவிட் லிப்டான் இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த கிறிஸ்டைன் லகாடே அவங்க வந்து யூரோப்பியன் யூனியன் அதுல வந்து ஹெட் ஆகிறதுக்காக நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து இவரை வந்து இப்போ இன்டர்ம் லீடராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் அதனுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல ஏ கே மிஸ்ரா இவர் வந்து அடிஷனல் டைரக்டராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்பாயிண்ட் பண்ணவங்க ஆர்பிஐ. இது நியூஸ் பொறுத்த வரைக்கும் ஐஎம்எஃப்னோட இன்டர்ம் சீஃபா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்கலாம். அதுக்கான ஆன்சர் டேவிட் லிப்டான். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான குவிசஸ் பத்தி நாம பார்க்க போறோம். முன்னாடி பார்த்த நியூஸஸ் அதை உங்களுக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படின்றது இதுல இருந்து நாம செக் பண்ணிக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த மாதிரி என்பிசிஐ அவங்க கூட சேர்ந்து மீ சேவா போர்ட்டல் இதை வந்து டெவலப் பண்ண போறதா க்வெஸ்சன் கேட்டிருக்கு. உங்களுடைய ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மல்டி ஸ்டேஜ் காலேஸ்வரன் லிஃப்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட் இது வந்து எந்த ரிவருக்கு மேலே கட்டியிருக்காங்க. அடுத்ததா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இவங்க இந்த பாகிஸ்தான் அந்த பலோகோட்டில் வந்து டெரரிஸ்ட் அவுட்ஃபிட் மேலாம் வந்து பாம்பு போட்டாங்க. ஸோ அதுக்கு அந்த ஆப்ரேஷனுடைய பெயர் என்னன்ட்டு வச்சுருக்காங்க. அடுத்து டிஜிசிஏ அவங்க வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ட்ரோன் பட்டங் இதை வந்து லான்ச் பண்ணுறதுக்கான அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. இதை யாருக்கு கொடுத்துருக்காங்க? அதே மாதிரி சுல்லா ஃப்ரீ அண்ட் ஸ்போக் ஃப்ரீ இந்த ஸ்கீமை எந்த ஸ்டேட் லான்ச் பண்ணியிருக்காங்க? ஸோ இந்த க்வெஸ்சன்ஸ்க்கு என்னென்ன கரெக்டான ஆன்சர்ஸ் அப்படின்றது மார்க் பண்ணிக்கோங்க. இதை தொடர்ந்து என்னென்ன கரெக்டான ஆன்சர்ஸ் அப்படின்றது இப்போ நாம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், இந்த மாதிரி மீ சேவா போர்ட்டலில் வந்து என்பிசிஐ கூட சேர்ந்து லான்ச் பண்ணது தெலுங்கானா கவர்மெண்ட். அதே மாதிரி காலேஸ்வரம் லிஃப்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட் இதை வந்து கோதாவரி ரிவர் மேலே கட்டியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அந்த பாகிஸ்தான் பலகோட்டில் பாம்ப் பண்ண அந்த ஒரு மிஷன் பேர் வந்து ஆப்ரேஷன் பந்தர். அதே மாதிரி பத்தங் இந்த ஃபர்ஸ்ட் ட்ரோன் இதை வந்து லான்ச் பண்ணுறதுக்கான அப்ரூவல் வாங்கினவங்க ஸ்கை லார்க். சுலா ஃப்ரீ அண்ட் ஸ்மோக் ஃப்ரீ இந்த ஸ்கீம் லான்ச் பண்ண ஸ்டேட் வந்து மகாராஷ்டிரா. ஸோ இந்த க்வெஸ்சன்ஸில் எத்தனை க்வெஸ்சன்ஸ் உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்றத பாருங்கள். அது கீழே கொடுத்துருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஸ்பெசிஃபை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுடைய சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை மறக்காமல் கீழே கொடுத்துருக்க கமெண்ட் பாக்ஸில் ஸ்பெசிஃபை பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சக்தி அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் சிம்பில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இதை பற்றின குவிசஸ் வந்து சக்தி அகாடமி சைட்டில் அப் டு டேட் வரைக்கும் அப்டேட் ஆகிருக்கு. அதை நீங்கள் கீழே கொடுத்துருக்க லிங்க் மூலியமாக யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.